Hi, Niki, நம்ம கார கொழுக்கட்டை எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்க அப்படினா இட்லி அரிசி எடுத்துக்கேன் ஒரு 3 கப். இத வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அரைக்கிறதுக்கு தேவையான உப்பு, தாளிக்கிறதுக்கு பாத்தீங்கனா எண்ணெய், கடுகு உளுந்த பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இலை, வரமிளகாய், பச்சை மிளகாய் இது ரெண்டும் உங்களுக்கு உரப்புக்கு தேவையான அளவு நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைக்க வேண்டிய அரிசியை ஒரு மிக்ஸி ஜார்ல எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது ரொம்ப நைஸாவும் அரைக்க வேண்டாம் கொஞ்சம் லைட்டா பிறுபிறுன்னு நம்ம இத அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இத அரைச்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம எப்படி இத தாளிக்கலாம்ங்கறத பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு கடாயில கொஞ்சம் எண்ணெய் எடுத்து அதுல கடுகு உளுந்த பருப்பு வெடிச்சதுக்கு அப்புறம் கடலை பருப்பு ஆட் பண்ணி நம்ம தாளிச்சுக்கலாம் இப்போ நம்ம கருவேப்பிலை வரமிளகாய் பச்சை மிளகாய் இது மூணுத்தையும் தாளிச்சதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மாவு இது கூட சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் இதை அப்படியே வதக்கி விடுங்க கொஞ்சம் கட்டியாகிற வரைக்கும் நமக்கு வந்து கொழுக்கட்டை பிடிக்கிற பதத்துக்கு நம்ம வந்து இதை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா மாவு நல்லா திக் ஆயிச்சு கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு நமக்கு அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இப்போ நம்ம இட்லி தட்டல லைட்டா எண்ணெய் தடவி இந்த கொழுக்கட்டையை நம்ம பிடிச்சு வச்சுக்கலாம் இப்போ இத ஒரு இட்லி பாத்திரத்துல ஆவியில ஒரு 5ல இருந்து 7 நிமிஷம் நம்ம வேக வைக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு இதுல லேசா குத்தி பாத்தீங்கன்னா மாவு வந்து ஒட்ட கூடாது இப்போ இது வெந்துருச்சு இப்போ நம்ம கார கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்